இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை. SPNB எனப்படும் தேசிய வீடமைப்பு நிறுவனத்திற்கு சொந்தமான ஒரு நிறுவனத்தின் 3 முன்னாள் அதிகாரிகள் இன்று தொடங்கி 5 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். 40 முதல் 60 வயதுக்குட்பட்ட இந்த மூவரும் ஒரு வீடமைப்பு திட்டத்திற்காக 11 கோடி ரிங்கிட் லஞ்சம் பெற்ற சந்தேகத்தின் பேரில் MACC எனப்படும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தால் கைது செய்யப்பட்டனர். இவர்களை மேல் விசாரணைக்காக தடுத்து வைப்பதற்கு மஜிஸ்ட்ரேட் இர்சா ஜுலைகா புர்ஹானுடன் அனுமதி வழங்கினார். இந்த மூவரில் ஒருவர் டத்து அந்தஸ்தை கொண்டவராவார். SPNB இயக்குனர் வாரியத்தின் ஒப்புதல் பெறாமல் கோந்தான் மாவட்டத்தில் மக்கள் வீடமைப்பு திட்டத்தை மேற்கொள்வதற்குரிய ஓர் ஒப்பந்தத்தில் கையொப்பம் இடுவதற்கு இந்த தொகையை லஞ்சமாக பெற்றதாக நம்பப்படுகிறது. நாடாளுமன்ற மக்களவை சபாநாயகர் தான் ஸ்ரீ ஜொஹாரி அப்துல் ஈரான் தலைநகர் தெஹரானில் பாதுகாப்பாக இருக்கிறார் என்பதை விஸ்மா புத்ரா இன்று உறுதிப்படுத்தியது. அவர் இன்றிரவு தெஹரானிலிருந்து கோலாலம்பூர் புறப்படுவார் என்று விஸ்மா புத்ரா மேலும் தெரிவித்தது. ஈரானின் புதிய அதிபர் மாஷோல் பெனஸ்கியன் பதவியேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக திங்கட்கிழமை ஜொஹாரி தெஹரான் சென்றடைந்தார். அங்கு நிகழ்ந்த இஸ்ரேல் தாக்குதலில் அமாஸ் தலைவர்களில் ஒருவரான இஸ்மாயில் ஹனியா உயிரிழந்தார். ஒரு பெண்ணை தாக்கிவிட்டு அபாயகரமான வகையில் காரை ஓட்டிச் சென்ற இருவரை போலீஸ் கைது செய்தது. இதில் பல வாகனங்களை அவர்கள் மோதி சேதப்படுத்தினர். இச்சம்பவமானது கடந்த ஞாயிற்றுக்கிழமை செராஸ் 9வது மைலுக்கு அருகில் நிகழ்ந்தது என்று காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP நஸ்ரோன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். உள்நாட்டைச் சேர்ந்த 25-26 வயதிலான அந்த இருவரும் புதன்கிழமை அதிகாலை காஜாங் வட்டாரத்தில் கைது செய்யப்பட்டனர். இவர்களுக்கு கடும் குற்றம், போதைப் பொருள் குற்றச் செயல்கள் சம்பந்தப்பட்ட முறையே 12 மேலும் 22 குற்றப்பதிவுகள் உள்ளன. பெண்ணை தாக்கிவிட்டு ஒரு வெள்ளை நிற ஹோண்டா சிட்டி காரில் தப்பிச் சென்ற காணொலி காட்சி வைரலாகியதைத் தொடர்ந்து போலீஸ் நடவடிக்கையில் இறங்கியது. 29 வயதுடைய ஒரு பெண்ணை தாமான் சௌஜானா இம்பியானில் தலைக்கவசத்தால் ஒரு ஆடவர் தாக்கும் காட்சியும் அதில் இடம்பெற்றுள்ளது. இதில் அப்பெண் கடுமையாக காயமுற்றார். சாலை ரவுடிகளுக்கு எதிரான நடவடிக்கையை போலீஸ் தீவிரப்படுத்தியுள்ளது. வாகன போக்குவரத்து அமலாக்கம் புலன் விசாரணை இலாக்கா இந்நடவடிக்கையில் முழு மூச்சாக களம் இறங்கும் என்று அதன் இயக்குனர் டத்தோஸ்ரீ முகமது யூஸ்ரி அசான் பஸ்ரி கூறினார். இந்த நடவடிக்கையின் மூலம் பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு சாலை விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டிய அவசியத்தையும் எடுத்துச் சொல்வதாக அமையும் என்று அவர் குறிப்பிட்டார். பொது அமைதியை பாதுகாப்பதோடு சாலையை பயன்படுத்தும் பொதுமக்கள், குறிப்பாக வாகன ஓட்டிகள் சௌகரியமாகவும் பாதுகாப்பாகவும் பயணிப்பதை இந்நடவடிக்கை உறுதி செய்யும் என்று அவர் மேலும் சொன்னார். குற்றம் இழைப்போருக்கு எதிராக மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் எச்சரித்தார். மிகுந்த மன உளைச்சலுடன் இருந்த 58 வயது பெண் 9.14 மீட்டர் ஆழம் கொண்ட கிணற்றில் விழுந்தார். இன்று அதிகாலை 5 மணி அளவில் புக்கிட் தண்டாக் பெல்கராவில் இச்சம்பவம் நிகழ்ந்தது. தகவல் கிடைக்கப்பெற்று அங்கு விரைந்த ரந்தாவ் பஞ்சாங் தீயணைப்பு மீட்பு இலாக்கா படையினர் அவரை பத்திரமாக மீட்டனர். கயிற்றை பயன்படுத்தி காலை 6 மணி அளவில் அப்பெண் மீட்கப்பட்டார் என்று நடவடிக்கை பிரிவு கமாண்டர் அமர் நசாருடேன் மா உசேன் கூறினார். 2021 கணவர் இறந்த பின்னர் இவர் தனிமையில்தான் வாழ்ந்து வருகிறார். பிள்ளைகள் இல்லை. தலையில் தேங்காய் விழுந்ததால் 34 வயது அப்துல் லத்தீப் இப்ராஹிம் கோத்தாபாரு USM மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். 5 கொண்ட குடும்பத்தின் முதுகெலும்பாக இருந்த இவர் தற்போது படுத்த படுக்கையாக இருப்பதால் இவரை நம்பியிருந்த குடும்பம் வருமானம் இன்றி பரிதவித்துக் கொண்டிருக்கிறது. சம்பவம் நிகழ்ந்த தினத்தன்று பங்காளன் சிம்பாவில் உள்ள தங்களுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு பாசிர் பூத்தே கம்போங்தோ டிரில் உள்ள அம்மாவின் வீட்டிற்கு கணவர் சென்றார் என்று அவரின் 23 வயது மனைவி சித்தி ஃபார்ஹானிஸ் தெரிவித்தார். தோட்டத்தை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது 2 குரங்குகள் தேங்காய் பறிக்கும் பணியை செய்து கொண்டிருந்தன. அப்போது 30 மீட்டர் உயரத்தில் இருந்து ஒரு தேங்காய் அவரது தலையில் விழுந்தது என்று அவர் மேலும் சொன்னார்.